ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூடியூப்ல இப்பெல்லாம் பேய் வீடியோ அப்படின்னாலே எல்லாரும் பேய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் உண்மையான பேயெல்லாம் வீடியோல காமிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், லூஸ் மோஷன் மாதிரி வியூ சும்மா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. அதனாலயே எல்லாரும் கஷ்டப்பட்டாச்சு, பேய வாடகைக்கு எடுத்தாச்சு, வீடியோல காமிச்சிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான பேய் வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பாங்க அந்த பேய் என்னென்ன குரல் வித்தைகள்லாம் காமிக்க போகுது அப்படின்னு பாத்திரலாம். அன்று இரவு சரியாக 12 மணி அளவில் ஒரு செக்யூரிட்டி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் பொறுப்பில்லாமல் டியூட்டியில் பப்பர பேவனை தூங்கி கொண்டிருக்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேசணும்னா இப்படி தான் பேசி ஆகணும். ஆனால் முழு வீடியோக்கு இப்படியே பேசணும்னு வைங்களேன், தொண்டையை கழட்டி சர்வீஸ் தான் விடணும். அதனால நார்மலாகவே போயிடலாம். அந்த செக்யூரிட்டி நல்லா பப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்கிறத மேல் வீட்டுலேருந்து ஓனர் பார்த்துட்டே இருந்திருப்பார் போல. ஏயா, உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் கொடுத்து வேலைக்கு வச்சா நீ வேலை பார்க்குற லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கிளாஸையும் தட்டி தூக்கி அவர் மண்டையிலே எறிஞ்சிட்டாரு. மேலேருந்து வந்த அந்த பறக்கும் தட்டுக்கு சார் கொடுத்த ரியாக்ஷனை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். யார் யா நீ மகராசா? இல்ல, நார்மலாவே நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், மேல இருந்து மண்டையில் ஏதாச்சும் வந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யோ, யார் யாது அப்படின்னு மேலதானே பார்ப்போம். ஆனா இந்த ஆள் மேலேருந்து வந்து விழுந்ததுக்கு வெளியே போய் இருட்டுல செக் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. சரி, இப்படி வச்சுக்கலாம், மனுஷன் தூக்க கழகத்துல இருக்கிறதுனால எந்த பக்கத்துலேருந்து வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியாம மனுஷன் இப்படி வெளியே போய் தேடிச்சு வந்தாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். ரொம்ப பயங்கரமான செக்யூரிட்டியா இருப்பாரு போலப்பா. வழக்கமா வெளியே போய் அந்த இருட்டில் தானே தேடுவீங்க, போங்க போய் தேட ஆரம்பிங்க. ஒருவேளை இந்த பேய் தான் ஏதோ சில்வர் கடையில் ஆட்டை போட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த செக்யூரிட்டி மேல எரிஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். எப்படி இந்த குச்சியையும் அந்த பேய் தான் வந்து தட்டி விடுச்சா? மேல இருந்த பேய இந்த ஆளு கீழே தேடி தேடி அது கீழே இறங்கி வந்துருச்சு போலயே. அந்த பைக் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா டவுட்டே இல்லைங்க, இது கன்ஃபார்மா பேய் தான் இருக்கும் போலயே. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ. எல்லாரும் அந்த பைக்கோட ஹேண்ட் பார் இருக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன். பேய் அதோட கையை ஹேண்ட் பார்ல வச்சு பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினதை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேயே அந்த இடத்த மட்டும் கரெக்டாக பிளர் பண்ணி விட்டுருச்சு. ஏன் பேயே பண்ணுறது பித்தலாட்டமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நாகரிகமாக பண்ணுறது இல்லையா? ஷபா, பேய் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை விட இந்த ஆள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ஓவராக இருக்கு. சரி சரியா, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, அந்த பேய எப்பதான் என் கண்ணில் காட்டுவீங்க? பாத்தீங்களா, கேட்ட உடனே வந்துருச்சு, என்னது பாக்கலையா? இருக்கு இருக்கு, திரும்ப போட்டு காட்டுறேன். மாமா மின்னல், எப்படி பேய் இவ்வளவு நேரமா அந்த இருட்டுல ஒளிஞ்சி இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது போல. அப்பாடா, இப்பதான் அந்த மனுஷன் எங்க இருந்து சவுண்ட் வருதோ அந்த இடத்த தேடி போயிருக்காப்ல. அநேகமா இன்னைக்கு அந்த பேய கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன்.
என்ன செக்யூரிட்டி சார், நீங்க போட வேகத்துக்கு அந்த பேயை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு பார்த்தா பெரிய இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் மாதிரி போய் பிச்சை செக் பண்ணிட்டு தூங்குறீங்க. நான் சாதாரணமா தூங்கினாதான நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுவ, நல்லா இழுத்து போதிட்டு தூங்குறேன், இப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சார் தூங்க. அதே வெள்ளக்கலர் காஸ்டியூம் நடந்து வந்து உண்மையான பேய பார்த்தது இல்லையோ எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் நிஜமான பேயாமா. நல்ல ஒரு நீளமான வெள்ளை புடவை எடுத்து அதை மண்டையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா பப்பரப்பான்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டோப்பாவை எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் பேயாமா. ஆனா இது பேய் இல்ல பொய் எப்படின்னு கேக்குறீங்களா, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு வாங்க. ஏண்டா கொய்யரங்க மண்டையா, பேய மறைய வைக்க தெரிஞ்ச உனக்கு ஒழுங்கா ஒரு எடிட்டிங் பண்ண தெரியலடா, மேல ஓடிட்டு இருக்கிற டைமர் ஏன் 21 க்கு அப்புறம் நேரா 27 வந்துருச்சு. ஏண்டா பண்றது பித்தலாட்டம்னா கூட அதை கூட கொஞ்சம் உருப்படியா பண்ண மாட்டீங்களாடா. என்ன காணாம போன அந்த பேய் வந்து இப்ப உங்க காலை புடிச்சு இழுத்து விட்டுருச்சு, கொடுமடா. இப்படியே இருட்டுல தேடினா கடைசி வரைக்கும் அந்த பேயை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லைட்டை போட்டு நல்லா வெளிச்சத்தில் தேட போறாரு போல. சரி எப்படி லைட்டை நீங்க இங்க போட்டாலும் வழக்கமா வெளியே போய் அந்த இருட்டுல தானே தேடுவீங்க, போங்க போய் தேட ஆரம்பிங்க. ஸோ ஃபைனலாக இந்த கரும்பு முடிச்ச பெய் நம்மளுக்கு சொல்லக்கூடிய இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூட்டி நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வருது போல. நானும் ஒரு தடவையாச்சும் இந்த பேயை நேரில் பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன், கண்ணாடி பார்க்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்ற நேரத்தில் பார்க்கவே முடியல. ஒருவேளை உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்ட பேயெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அந்த பேய் என்ன காஸ்டியூம் போட்டிருந்துச்சு, என்ன ஜுவல்லரி போட்டிருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ரொம்ப அமானுஷ்யமான காமெடி பேய்கள் வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மறக்காம எடுத்து என்னோட இன்ஸ்டா அனுப்பிச்சு விடுங்க, அந்த பேயை நம்ம தரமா செஞ்சிடலாம். எனவே இன்னைக்கு இந்த பேயோட குரல் வித்துகள் பித்தலாட்டத்தில் பார்த்து நீங்க பயங்கரமா ஜெய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க ஜெய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்க கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான டான் தட்டி விட்டீங்கன்னு வைங்க, நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட் இஸ் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை பை அண்ட் டேக் கேர். நல்லா பண்றீங்கடா எல்லாரும், ஆக்சுவலி எனக்கு ஒரு கை தட்டல் தர ஆக்சுவலி அமுகு டுமுகை அமாய் டுமாள்.